எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் குவான்டிட்டி சிஎஃப்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு டோட்டல் பில்டிங்க்கு வந்து எவ்வளோ சிஎஃப்டி தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம 1:4:8 அந்த ரேஷியோக்கும் 1:1.5:3 இந்த ரேஷியோக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷியோவுக்கு நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 386.7 சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1:4:8 அந்த ரேஷியோ வந்து வந்திருக்கு. இப்போ 1:1.5:3 இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2502.83 சிஎஃப்டி வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ இந்த இருக்கக்கூடிய சிஎஃப்டியில் எவ்வளோ சிமெண்ட் ஆகும், எவ்வளோ சாண்ட் ஆகும், எவ்வளோ அக்ரிகேட் ஆகும், ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த இதில் சொல்ல வரேன். நம்ம வந்து கால்குலேஷன் வந்து டோட்டல் கால்குலேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, சில வந்து சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட் போடுறதா இருந்தால் இன்னைக்கு கரண்டாக தமிழ்நாட்டில் என்ன ரேட்டை வந்து பெய்கிட்டு இருக்கு, இப்போ அதாவது எவ்வளோ ரேட் வந்து நம்ம கொடுக்கலாம், காங்கிரீட் மட்டும் போடுறதுக்கு ஒருத்தவங்க ஒரு டீம் மாறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ரேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம வந்து அந்த ரேட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்து பேசுகிறவங்க நம்ம பேசலாம். இப்போ செக்ஷன் குள்ள உள்ள நம்ம போகலாம். இப்போ இந்த வீடியோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஃபைண்ட் அவுட் டூ சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட் குவான்டிட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச வேலையில் சிஎஃப்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து சிமெண்ட் சாண்ட் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் சின்ன ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் போதும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் சிமெண்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம், சாண்டும் கண்டுபிடிச்சிடலாம், அக்ரிகேட்டும் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த 1:4:8 ரேஷியோவில் நம்ம வந்து இவ்வளோ சிஎஃப்டி வந்து காங்கிரீட் போட போகிறோம். இந்த சிஎஃப்டி போடக்கூடிய காங்கிரீட்டுக்கு இப்போ சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 386 சிஎஃப்டி அதாவது 386 கனஅடி உள்ள நம்ம காங்கிரீட் போடக்கூடியதில் சிமெண்ட் ஒரு பங்கு, சிமெண்ட் இருக்கும், சாண்ட் இருக்கும், அக்ரிகேட் இருக்கும், தண்ணி இருக்கும், இதில் சிமெண்டை மட்டும் பிரித்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிமெண்டோட ரேஷியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா சிமெண்ட், 4ங்கிறது வந்து சாண்டு, 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட். இந்த சிமெண்ட் இந்த 1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட்டை வந்து 1ன்னு சொல்லி இங்கே போட்டுக்கிட்டோம். இந்த 1, 4 இந்த 8 இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ரேஷியோ கூட்டிடுங்க, சம் ஆஃப் ரேஷியோ அதாவது வந்து மொத்தமாக அதை கூட்டிடுங்க. அப்போ 8+4 12, 12+1 13. நம்ம என்ன ஆகும்னா சிமெண்ட்ல வந்துட்டு ஒரு பங்கு டிவைடட் பை 13 அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டுருங்க. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1440. இது வந்து எப்படின்னா ஒரு M³, அதாவது நான் வந்து பழைய வீடியோலேயே போட்டிருக்கேன், அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க. 1440 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு M³, ஒரு பெரிய டப்பா எடுத்துக்கோங்க, அதாவது 1 மீட்டர் டப்பா. அதுக்கப்புறம் இந்த ஒரு கியூப் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கியூப் பாக்ஸ், அந்த கியூப் பாக்ஸை ஒரு ஒரு மீட்டர்ல ஒரு பாக்ஸ் இருந்தால் அந்த சிமெண்ட் கூட போட்டு அடைச்சோம் அப்படின்னா எவ்வளோ கிலோ ஃபில்லாகும்னா 1440 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M³க்குள்ளே வந்து நம்ம ஃபில் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1440 அதாவது அந்த இதை போட்டுறோம். இந்த 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 1440 இன்ட்டு இந்த 1.54, இந்த 1.54, 1.48 பிளாஸ்டிக் வந்து குவான்டிட்டி மாறும், கான்கிரீட் குவான்டிட்டி வந்து மாறும். ஸோ இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 1.54 அப்படிங்கிறது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு காங்கிரீட் போடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகி வெளியே போகும், அதாவது நம்ம நம்ம போட்டிருக்க குவான்டிட்டி அப்படியே வந்து நமக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்காது. எவாப்ரேஷன் ஆகுங்கிறதுனால என்ன ஆகும்னா 54% வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா 1.54ங்கிறது வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ 1440 ஒரு M³க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1440 M³ல 1/13 அந்த சிமெண்ட் பகுதி எடுத்துட்டோம், 1.54 எவாப்ரேஷனுக்கும் எடுத்துட்டோம். அப்போ எவ்வளோ M³ வந்து நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 170.58 கிலோகிராம் வந்து நமக்கு வந்திருக்கு. அப்போ வந்து அதாவது ஒரு M³ நம்ம காங்கிரீட் போடுறதா இருந்தால் 170.58 கிலோகிராம் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு கடையிலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து எப்படி அவைலபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 கிலோ சிமெண்ட் பேக்கேஜாக தான் நமக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பேக்ஸ் கணக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ இன்றைக்கி உள்ள சிமெண்ட் மூட வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ கிடைக்கிது.
அப்போ 160.58 வந்து பாத்தீங்கன்னா கிலோகிராம் நமக்கு தேவைப்படுது. டிவைட் பை 50 போட்டோம் அப்படின்னா 3.411 பேக்ஸ்ங்கிறது வந்து தேவைப்படுது. இந்த வீடியோல நீங்க முக்கியமா நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த வேல்யூ தான், 1.4:8 ரேஷியோக்கு 3.41 பேக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நீங்க தம்பிள் கேல்குலேஷன் ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். 1:4:8 ரேஷியோ நீங்க போடும்போது அப்போ 3.4 பேக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் போட்டீங்கன்னா, இப்ப நீங்க டோட்டலா ஒரு ஸ்லாப் பாக்குறீங்க, இப்போ அது வந்து 10 மீட்டர் இருக்கு. ஸோ இப்போ நீங்க சேஃப்டியில கொண்டு வந்தீங்கன்னா 10 அடி இருக்கு, 3 அடி இருக்கு, அப்புறம் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி இருக்கு, அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 30 கண்ணாடி வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ 30 கண்ணாடி, அந்த 30 கண்ணாடியை எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்டிக்கு மாத்தணும், சாரி எம்கியூபுக்கு மாத்தணும். அந்த எம்கியூப் மாத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்துட்டு நம்ம ஒரு எம்கியூபுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.4 பேக்ஸ் தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வந்து அந்த மாதிரி ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதைதான் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். இப்போ 3.4 பேக்ஸ் வந்து இந்த தேவைப்படுது. இப்போ இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1:1.5:3 ரேஷியோக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். 1/5.5, அதாவது இந்த சம் ஆஃப் ரேஷியோ 1+1.5 = 2.5 + 3 வந்து பாத்தீங்கன்னா 5.5. 1/5.5 இந்த சேம் அதே 1440 இந்த 1.54 வந்து மாற போறது இல்லை. இந்த சிமெண்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1:1.5:3 இந்த ரேஷியோக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 43 கிலோகிராம் சிமெண்ட் வந்து தேவைப்படுது. 50 பேக்காக நம்ம டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 பேக் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த வீடியோவில் இன்னைக்கு நீங்கள் மைண்டில் வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா 1:4:3 3.4 பேக்ஸ் வந்து தேவைப்படுது. 1:1.5:3 இந்த ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பேக் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் இது வந்து மைண்டில் மட்டும் ஏற்றிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த பேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த பேக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி சாண்ட் கண்டுபிடிக்க போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 2 ஹிண்ட், இந்த 2 ஹிண்ட் நான் வச்சுக்கோங்க, மூணாவது ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா ஒரு சிமெண்ட் மூட, அதாவது ஒரு சிமெண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ சிஎஃப்டி இருக்குது அப்படின்னா 1.25 CFT வரும். அதாவது 1.25 ஆக்சுவல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். 1.2262, அதாவது 1.2262-1.25 CFT வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் மூட வருது. அதாவது வந்து நம்ம எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சிமெண்ட் பேக்ஸ் வந்துட்டு எவ்வளோ தூரம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படின்னா 3.41 பேக்ஸ் வந்துட்டு 1:4:8 ரேஷியோக்கும் 1:1.5:2 ரேஷியோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பேக்ஸ் 8.06 சம்திங் அந்த பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் பேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சாண்டு, அப்புறம் அக்ரிகேட், இது வந்து நம்ம எப்படி ஈஸியான முறையில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சாண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து சிஎஃப்டியில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எம்கியூபாக மாற்றிக்கிறோம். ஏன்னா எம்கியூபா மாத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ கேல்குலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி சிஎஃப்டியில இருக்கக்கூடிய வேல்யூவை எம்கியூபா மாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 35.28, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை, இரட்டைப்படை, மூணாவது படை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து மீட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை, மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரட்டைப்படை, அதுக்கப்புறம் வந்து மீட்டர் கியூப் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 3 படை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து சிலவங்க வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்ல பேசும்போது கேட்குறீங்க எப்படின்னா மீட்டர் ஸ்கொயரை எப்படி சார் சிஎஃப்டியா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அந்த கேள்வியே தவறான கேள்வி. ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டா மாற்ற முடியும். அதாவது ஒரு இரட்டைப்படையா இருக்கிறது இரட்டைப்படையா தான் மாற்ற முடியும். இரட்டைப்படையா 3 படையா மாற்ற முடியாது, அந்த 3 படையை இரட்டைப்படையாவும் மாற்ற முடியாது. ஸோ அப்படி மாத்தறதா இருந்தால் அதுக்கு நம்ம ஒரு டைமென்ஷன் வேல்யூ ஒன்று கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டுமே தான் மாற முடியும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லென்த் இன்டு பிரெத் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபீட்ல கிடைக்கும், இல்லைனா மீட்டர் ஸ்கொயர்ல கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம கன்வர்ஷன் பண்ண முடியும். லென்த் இன்டு பிரெத் அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ண வேல்யூவை, இரட்டைப்படையாக மல்டிப்ளை பண்ண வேல்யூவை நீங்கள் சிஎஃப்டியாக மாத்தணும்னா அப்போ இன்னொரு ஒரு வேல்யூ வேணும், அதாவது டெப்த்ங்கிற ஒரு வேல்யூ வேணும். அந்த வேல்யூ இருந்தால் மட்டுமே தான் அதை வந்து சிஎஃப்டியாக கன்வர்ஷன் பண்ண முடியும். அப்படிங்கிற இல்லாத பட்சத்தில் வந்து அதை மாற்ற முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கேட்குற கேள்விகள் வந்து இந்த மாதிரி கேள்விகளே தவறாக இருக்கும்போது பட்சத்தில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுங்கிற சில நேரத்தில் தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த சிஎஃப்டி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம எம்கியூபா மாற்றுறோம். எம்கியூபா மாற்றமா பார்த்தீங்கன்னா 10.96 MCube வந்து நமக்கு இந்த 356 வந்துருக்கு. 2582.83 CFT வந்து பார்த்தீங்கன்னா 70.94
எம்கியூபும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த இதுக்கு கன்வர்ஷன் வேல்யூ என்னன்னா டிவைடட் பை 35.28, டிவைடட் பை 35.28 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்கியூபா கன்வர்ஷன் ஆயிரும். ஸோ சிஎஃப்டி டு எம்கியூப் கன்வர்ஷன் சிஎஃப்டி வேல்யூ டிவைடட் பை 35.28 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்கியூப்ல வேல்யூ வந்துடும். சரி ஓகே, இப்போ நம்ம எம்கியூப்ல வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சிமெண்ட் வந்து பேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சாண்ட் அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா இந்த சிமெண்ட் வேல்யூ இப்போ நம்ம 1:4:8 ரேஷியோக்கு 3.411 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்கிறத வந்து விஷயத்த பார்த்தோம். ஒரு சிமெண்ட் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு மூடை சிமெண்ட் 50 கிலோ சிமெண்ட் மூட பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.226 to 1.25 சிஎஃப்டி வந்து நமக்கு வரும். இதோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.228 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ அந்த ஓபிசி இந்த பிபிசி இந்த மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்றதுனால அதுல இருந்து கொஞ்சம் சிஎஃப்டி மாறதுனால 1.226 to 1.25 இந்த மாதிரி வந்து சிஎஃப்டி குள்ள நமக்கு வரும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 1.226 வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்போ ஒரு பேக்கு வந்து 3.441 பேக்ஸ் இன்ட்டு இதை வந்து நம்ம எம்கியூபுக்கு போடுறோம் எப்படின்னா 10.96 வந்து எம்கியூபு. இந்த 3.411 பேக்ஸ் அதாவது ஒரு எம்கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.44 பேக் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ 10.96 எம்கியூபுக்கு எத்தனை பேக் வருதுங்கிறதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 37.384 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 37 பேக் இல்லை 38 பேக் வந்து நம்ம இந்த 386 சிஎஃப்டி போடுறதுக்கு நமக்கு பேக் வந்து தேவைப்படுது. ஓகேவா, சரி ஓகே. இந்த ஒரு பேக்கோட வேல்யூ வந்து என்னன்னா 1.226 சிஎஃப்டி. இந்த பேக்கை வந்து அப்படியே சிஎஃப்டி சிஎஃப்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்னைக்கு எதுக்கு சிஎஃப்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம விற்கக்கூடிய மணல் எம் சாண்டாக இருந்தாலும் சரி பி சாண்டாக இருந்தாலும் சரி ஜல்லியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து சிஎஃப்டியில் தான் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அப்படி தான் நம்ம வாங்குகிறோம். அப்படிலாம் யூனிட்ல நம்ம யூனிட்ல வாங்குகிறோம். ஒரு யூனிட் வண்டி ரெண்டு யூனிட் வண்டிங்கிற மாதிரி வாங்குகிறோம். அப்போ வந்து ஒரு யூனிட் வண்டி ரெண்டு யூனிட் இப்போ ஒரு யூனிட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 சிஎஃப்டி அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட். அப்போ வந்து நம்ம சிஎஃப்டிக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.226 சிஎஃப்டி. அப்போ என்ன பண்ணும் 37.384 பேக்கை இன்டூ மல்டிப்ளிகேஷன் போட்டு 1.226 வேல்யூ வச்சுருக்குனா நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 45.832 சிஎஃப்டி வந்து சிமெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த 45.832 சிஎஃப்டி தேவைப்படக்கூடியத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இவ்வளோ சிஎஃப்டி தான் தேவைப்படுது. ஸோ அப்போ 45.832 சிஎஃப்டி தான் சிமெண்ட் தேவைப்படுது. இப்போ சிமெண்டோட ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 சாண்டோட ரேஷியோ என்ன பார்த்தீங்கன்னா 4 அக்ரிகேட்டோட ரேஷன் பார்த்தீங்கன்னா 8. அப்போ என்ன பண்ணுறோம்னா அப்படியே இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா. இப்போ சிமெண்ட்டுக்கு தேவை கிடையாது 45.4832 சிஎஃப்டியை இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4 மல்டிப்ளை பண்ணாமல் என்ன ஆகும்னா சாண்டோட குவான்டிட்டி கிடைச்சிரும், 183.33 சிஎஃப்டி. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டு 1.80 யூனிட் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு யூனிட் டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 டிராக்டர் அதாவது 2 டிராக்டரும் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சிஎஃப்டி நம்ம கான்கிரீட் போடுறதுக்கு 2 டிராக்டர் மணல் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கணிச்சிடலாம். ஓகே, இப்போ அக்ரிகேட்டு இப்போ அக்ரிகேட் இப்போ சிமெண்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா அதே வேல்யூவை ப்ரொபோர்ஷன் என்னன்னா அக்ரிகேட்டுக்கு எயிட் கொடுத்துருக்கோம். அப்போ 8 45.832 × 8 சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகேட்டுக்கான குவாலிட்டி என்னங்கிறது கிடைச்சிடும். அக்ரிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 366.66 சிஎஃப்டி. அதாவது கிட்டத்தட்ட 3.5 யூனிட் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இந்த நான் சொல்கிற வேலை தான் உங்களுக்கு முக்கியமானது. 100 சிஎஃப்டிங்கிறது ஒரு யூனிட், அப்படிங்கும்போது 336 3.5 யூனிட் கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 யூனிட் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம இப்போ இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த 1:4 ரேஷியோக்கு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து எப்படி பேசணும் அப்படின்னா 37 மூட சிமெண்ட் மூட கொண்டு வாங்க, 2 டிராக்டர் மணல் இருந்தால் போதும், 4 டிராக்டர் ஜல்லி இருந்தால் போதும், இந்த 386 சிஎஃப்டியை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இதோட தம்ப் ரூல் சரிங்களா. இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுன்னா சிமெண்ட் வந்து பார்த்தோம், சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது. அந்த சிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சுன்னா பேக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி அதாவது 3.41 பேக்ஸு அதை எவ்வளோ எம்கியூப்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேக்னு கண்டுபிடிச்சோம், அந்த பேக்கை சிஎஃப்டிக்கு மாற்றிருக்கோம், அந்த சிஎஃப்டியிலேருந்து சாண்டோட சிஎஃப்டி
அக்ரிகேட்டோட சேஃப்டி எப்படி கண்டுபிடிச்சோம்னா ப்ரொபோர்ஷன் ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சோம். இவ்வளோதான் மேட்டர், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ரேஷியோக்கு வந்து நம்ம போட போகிறோம், இந்த ரேஷியோக்கு இந்த ரேஷியோக்கு போடும் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ சிஎஃப்டி சாண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது மொத்தமாக சாண்ட் சிஎஃப்டி வந்து நம்ம கூட்ட போகிறோம். மொத்தமாக சாண்ட் சிஎஃப்டி நம்ம கூட்டினதுக்கப்புறம் சாண்டோட ரேட் சிம்பிளோட ரேட் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1:1.5:3 இந்த ரேஷியோக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த 1:1.5 எப்படி நம்ம 1:4:8 கண்டுபிடிச்சோமோ அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம 1:1.5:3 வந்து பார்த்தீங்கன்னா 8.06 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு எம் கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.06 பேக்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ எம் கியூப் போட போகிறோம்னா 70.94 MQ. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு பேக்ஸ், டோட்டல் பேக்ஸ் ஆஃப் இந்த சிஎஃப்டி போடுறதுக்கு எவ்வளவு பேக்ஸ்ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அப்பனா 578.77 பேக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இதை வந்து என்ன பண்றோம், சிஎஃப்டியா கன்வர்ஷன் பண்றோம். சிஎஃப்டியா கன்வர்ஷன் பண்ணும்போது 1.226 வேல்யூ நம்ம இன்டூ மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு மூட 1.226 சிஎஃப்டி. அப்போ 571 மூட வந்து எவ்வளவு சிஎஃப்டிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 701.36 சிஎஃப்டி வந்து நமக்கு வருது. ஓகே, அப்போ சிமெண்டை வந்து 571 பேக்ஸும் சொல்லலாம், 701 சிஎஃப்டியும் சொல்லலாம். ஸோ ரெண்டாவது சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சாண்ட் எடுக்க போகிறோம். இப்போ சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ என்னன்னா 1:1.5:3 இந்த ரேஷியோ. இப்போ சாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 201.36 சிஎஃப்டி இன்டூ 1.5, அதாவது இந்த ரேஷியோ எனக்கு வந்து ஒரு பங்கு சிமெண்ட் யூஸ் பண்ணால் 1.5 மணல் யூஸ் பண்ணுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்போ 701.36 சிஎஃப்டி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டூ 1.5 அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் வந்து 1052 சிஎஃப்டிங்கிறது கிடச்சிரும். இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணீங்க, அதாவது இந்த 701.36 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2104 சிஎஃப்டிங்கிறது வந்து அக்ரிகேட் உள்ள இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஓகே, இப்போ 1:4:8 இதில் சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. 1:1.5 சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டோட்டல் சிமெண்ட் பேக்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, சாண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுங்கிறத கொண்டு வந்துட்டு அதில் இருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ ரேட் வருங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி ரேட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எவ்வளோ சிமெண்ட் எவ்வளோ சாண்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 37.38 சிமெண்ட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1:4:8 ரேஷியோக்கு சிமெண்ட் பேக்ஸ் வந்து 37 பேக்ஸ். இந்த 1:1.5:3 ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 572 பேக்ஸ். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 609 பேக் வருது. இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி 610 பேக்காக நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 610 வச்சுட்டு இப்போ இன்னைக்குள்ள சிமெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர்லேருந்து கோரமண்டல் ராம்கோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ போட்டிருக்க சிமெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 410 ரூபா மூட ரேட் தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப கீழே குறைச்சுனா நம்ம போடல, குவாலிட்டியாக நம்ம ஒரு வீடு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 410 ரூபா சிமெண்ட் ஓகே ஓகே போது அப்போ அந்த 610 பேக்ஸுக்கு வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னா 2,50,000 வந்து நமக்கு சிமெண்ட்டுக்கு மட்டும் இந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் காங்கிரீட் குவாண்டிட்டி கண்டுபிடிக்கிறது, காங்கிரீட்டில் மட்டும் வரக்கூடிய சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250,100 ரூபா வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ சாண்ட் எடுக்கிறோம். இந்த சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 183 சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1:4:8 தேவைப்பட்டுச்சு. இந்த 1:1.5 ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1052 சிஎஃப்டி தேவைப்பட்டுச்சு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1235 சிஎஃப்டி வந்து தேவைப்படுது. இன்னைக்கு சிஎஃப்டி கணக்கில் 33 ரூபா 35 ரூபான்னு சொல்லி சொன்னால் மேக்ஸிமம் போகிறதில்ல, ஆனால் சென்னை சைடில் வந்து சாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிஎஃப்டி 30 ரூபா, ஒரு சிஎஃப்டி வந்து 35 ரூபா இந்த ரேஞ்சில் போகிற மாதிரி போகும். இப்போ இன்னைக்கு நார்மலாக வந்து யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,500, 3,600 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மணல் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு யூனிட்டுங்கிறதுனா 100 சிஎஃப்டி. அப்போ ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,600 அப்படின்னா அப்போ ஒரு சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபா வருது. இப்போ வந்து 36 ரூபா, இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா எடுத்திருக்கோம். அதாவது ஒரு யூனிட் மணல் வந்து பார்த்தீங்கன்னா 3,300 அந்த ரேஞ்சில் வச்சு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 1635 சிஎஃப்டி, அப்போ 33 ரூபா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40,755 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணலுக்கு மட்டும் தேவைப்படுது. அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 366 சிஎஃப்டி வந்து இந்த 1:4 ரேஷியோக்கும் 1.5:3 ரேஷியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2104 சிஎஃப்டி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2470 சிஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் தேவைப்படுது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 யூனிட்
நூறு சிஎஃப்டி வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கனால 2.5 யூனிட் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் நமக்கு தேவைப்படுற மாதிரி தேவைப்படுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அக்ரிகேட்டோட என்ன ரேட்ல போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா, 2500 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 2025 ரூபா போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா 61,750 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கான காஸ்ட். சரி ஓகே, இப்போ சிமெண்ட் எவ்வளோ செலவாகும், சாண்ட் எவ்வளோ செலவாகும், அக்ரிகேட் எவ்வளோ செலவாகும், இதுக்கான ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா முக்கியமானது லேபர் ரேட். இந்த லேபர் ரேட் வந்து நம்ம எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு செப்பரேட் வீடியோவே போடலாம். ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா லேபர் ரேட் இன்னைக்கு கால்கேட் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா 250 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன காங்கிரீட் நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா டைரெக்டாக நம்ம லேபரை கூட்டிகிட்டே வந்து எனக்கு ஒரு 5 லேபர் வாங்க 6 லேபர் வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரீட் டீமாகவே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டுடலாம். இப்போ ஒரு மாஸ் காங்கிரீட் ஒரு 30 MQ போடணும், 40 MQ போடணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்கியூப் வந்து ரேட்டில் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அப்படி நான் லோக்கலில் விசாரித்த ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னா ஒரு எம்கியூபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து நமக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபா வாங்க ஒரு எம்கியூபுக்கு நம்ம போடுறதுக்கு கொடுக்குறோம். இப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய லேபருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய சில காஸ்ட் வந்து இருக்கும். அதாவது அவங்க கொண்டுட்டு வரக்கூடிய அந்த வண்டிக்கான வாடகை இது வந்து ஒரு 1500 ரூபா வருதுன்னா 1500 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த எம்கியூப் ரேட்டுக்குள்ள வராது. நீங்க 5 MQ போட்டாலும் சரி 50 MQ போட்டாலும் சரி அதே அந்த 1500 ரூபா நம்ம கொடுத்து தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கியமான லேபர் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க சம்பளத்துக்கு போக நம்ம வந்து சில அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் மேஸ்திரிக்கு. அது வந்து நமக்கு பெரிய அமௌண்டாக இருக்காது, ஆனால் 1000 ரூபா 1500 ரூபா அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஒர்க்கை வந்து டிலே ஆகாமல் போகிறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது எந்த இடத்துல சைட் இன்ஜினியர் இருந்து பேசுகிற மாதிரி லாபமாக பேசி நம்ம கைக்குள்ளே எப்பவுமே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லேபர் இஷ்யூ லேபர்னால வேலை டிலே ஆகுறதுங்கிறது வந்து நமக்கு நடக்காது. ஏன்னா சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட் வந்து நம்ம காசு கொடுத்தா உடனே வந்து மெட்டீரியல் வந்து டைரெக்டா சைட்ல இறக்கிடுவாங்க, ஆனா லேபர் இருந்தாதான் லேபர் வேலை நடக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ கரண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபா ஒரு எம்கியூப் போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ சிஎஃப்டி கன்வர்ஷன் பண்ணிருந்தாலும் 28 ரூபா வருது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய காசு பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 28 to 30 வச்சுட்டா கூட நான் 30 ரூபா வச்சு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு லேபர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2890 சிஎஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்கிரீட் போடணும். ஸோ அந்த கான்கிரீட் போடக்கூடியதுக்கு ஒரு சிஎஃப்டிக்கான காஸ்ட் வந்து 30 ரூபா வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 86,700 ரூபா வந்து ஒன்லி லேபர் காஸ்ட் மட்டும் ஆகும். ஸோ அந்த லேபர் காஸ்ட் மட்டும் ஆகிறதுனால இது வந்து 86,000 ரூபா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே கூட ஆகும், கூட ஆகிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சொன்ன அந்த காஸ்ட் எதுவுமே கொண்டு வராத இப்போ ஏன்னா நான் எதுக்காக வரும் அதிகமாக வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபூட்டிங் வந்து ஒரு டயத்தில் போட போகிறோம், பிளிந்து பீம் ஒரு டயத்தில் போட போகிறோம், அப்புறம் பெல்ட்டு பீம் ஒரு டயத்தில் போட போகிறோம், ரூஃப் ஸ்லாப் ஒரு டயத்தில் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு 5-6 டைம் வரைக்கும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் தான் போட்டு வரப்போம். ஸோ ஒரு டைமில் அந்த வண்டிக்கான சார்ஜஸ் ஒரு 1500 ரூபா 1800 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மேலே போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அது 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 86,000 ரூபா போட்டிருக்கேன். இப்ப கேல்குலேஷனுக்காக நம்ம பண்ணப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த பில்டிங்க்கு காங்கிரீட் மட்டும் போடுறதுக்கு 439,305 ரூபா வந்து வந்திருக்கு. இதுல வந்து ஷட்டரிங் காஸ்ட் வந்து இன்க்ளூடிங் ஆகல, அதாவது சென்ட்ரிங் நம்ம செட்டரிங் அடிப்பாங்க, அந்த செட்டரிங் அடிக்கக்கூடிய காஸ்ட் நம்ம எதுவும் உள்ள கொண்டு வரல, கம்பிக்கான ரேட் கொண்டு வரல. இந்த கம்பிக்கான இது செட்டரிங்கான காஸ்ட் இது ஃபுல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ இந்த பில்டிங்ல நம்ம பார்த்துட்டு வந்து தம்பூர்ட் லேக்கேஷன் பார்த்துருக்கக்கூடிய வந்து அடுத்தால பிரிக்கோருக்கு வந்து வீடியோ பார்ப்போம். இந்த பிரிக்கோருக்குலாம் டோட்டலா நம்ம என்ன முடிச்சு பிளாஸ்டிங்க்கு எவ்வளவு சிமெண்ட் வருது, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி சாண்டுக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஸ்டீல் கிளாக்குவேஷன் வந்து எடுப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து தொடர்ந்து தமிழ் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலோட இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக அதை பார்த்து உங்களோட ஸ்டாஃப்ட சொன்னாலும் சரி, ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து டீச் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எடுத்து வச்சு சொல்லுங்கள். அது கண்டிப்பான முறையில் நம்மளோட க்ரோத் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தமிழ் டீச்சிங் சிவில் வீடியோஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.